வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிருந்தாஸ் கிச்சன். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே சட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருங்க. எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு பொறிஞ்ச உடனே கொஞ்சம் நிறைய கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. அது ரெண்டும் நல்லா பொன்னரமாக வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் போட்டுருங்க. போட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் வதங்கட்டும். பசங்களுக்கு எப்பவுமே நம்ம ஸ்நாக்ஸ் அப்படின்லாம் ஏதாவது ஸ்வீட்டாக செஞ்சு தரோம், இல்லை சும்மா சிப்ஸு போண்டா அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு தரோம். ஸோ இந்த மாதிரியும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இது அவல் உப்புமா தான். அவல் போட்டதுக்கப்புறம் கூட நெய் சேர்த்துக்கலாம். நான் அவல் வந்து சுடு தண்ணியில் போட்டு கழுவி ஊற வச்சுருக்கேன். சும்மா கழுவுனா போதும், அது இதில் சேர்த்துக்கோங்க. நெய் வாசனையோடு இது சேர்ந்து ரொம்ப நல்லா வருது. பசங்க காலையிலேருந்து எதுவுமே என்னதான் நம்ம சாப்பிட்டா கூட பசியோடு வரும்போது கொஞ்சம் கொடுத்தோம்னா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து கலரி விட்டுருங்க. அவ்வளோதான், சுவையான ஸ்நாக்ஸ் தயாராகிடுச்சு. பசங்களும் ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.